ஹே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரீவியஸாக பிலிம்ஸ் கொஸ்டின்னா இப்போ வீடியோக்கு ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகுது மாடன் ஹிஸ்ட்ரியோட பார்ட் டூ தான் பார்ட் ஒன் பார்க்கட்டியும் பார்க்கல பார்ட் டூ பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது எல்லாமே வந்துட்டு ரேண்டமாக இருக்கும் பட் ஸ்டில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பார்க்க பார்க்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் க்ரியேட் ஆகும் ஸோ தட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான கொஷின் இந்த ஃபார்மேட்ல பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் இதை இப்படி பார்த்துட்டு இருக்கும் ஸோ லெட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கொஷின் வித் ரெஃபரன்ஸ் டு இண்டியன் ஹிஸ்ட்ரி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆக் த எசென்ஷியல் எலமெண்ட் ஆர் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஃபியூடல் சிஸ்டம் ஸோ ஃபியூடல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அண்ட் கொடுக்கப்பட்டதில் எதெல்லாம் வந்துட்டு கரெக்டான விஷயம் லைக் எசென்ஷியலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அண்ட் கரெக்ட் ஆன்சர் தான் கேட்டிருக்காங்க ஸோ எது எது கரெக்டோ அதை நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபர்ஸ்ட் திங் அ வெரி ஸ்ட்ராங் சென்ட்ரலைஸ்டு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி அண்ட் அ வெரி வீக் ப்ரொவின்ஷனல் லோக்கல் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி ஸோ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்கணும் அது ஓகே பட் அவங்களுக்கு கீழே உள்ள எல்லா அத்தாரிட்டியும் வீக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதே தான் கொஞ்சம் கான்செப்டுவலாகவே நமக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட்டில் ஓகே அதை அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தது எமர்ஜென்சி

ஃபியூடல் லார்ட் அண்ட் ஹிஸ் ஓவர் லார்டர் ஸோ வந்துட்டு லார்ட் வாசல் வாசல்லாம் ஒன்றும் இல்லை இந்த குத்தகை தகங்கள்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி அட்கள் லைக் குத்தகைக்கு எடுத்தவங்க அப்படிங்குறது மீனிங்கில் வச்சுக்கோங்க அப்போ இருந்தால் லேண்ட் லாட்ஸ் மாதிரி ஓகே ஸோ இந்த இவங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அதாவது அந்த கிங்குக்கும் அந்த யாருக்கும் அந்த லேண்டை பிரித்து கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்ஸ் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அது சொல்லப்படுது அப்படின்னா எஸ் அதுவும் முக்கியமான எஸ்பெக்ட் தான் ஸோ டூ அண்ட் த்ரீ டெஃபனட்டாக இருக்கணும் டூ அண்ட் த்ரீ கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஏவும் கிடையாது ஸோ உங்களுக்கு இப்போ இருக்க ஆப்ஷன் வந்துட்டு பிஆ இல்லை டியா அப்படிங்கிறதான் தெரியணும் என்ன ஆன்சர் அப்படின்னா வந்துட்டு பி தான் கிடையாது ஏன்னா அது கொஞ்சம் நல்லா இல்ல வந்து ஸ்ட்ராங்கான சென்டர் இருக்கணும் ஓகே பட் உங்களோட வீக்கான ஒரு லோக்கல் பார்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி கரெக்டான சிஸ்டமாக இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் அது ஆன்சர் கிடையாது லெட்ஸ் செக் கா ஸோ அ பர்சன் பிகமிங் அ வேஸ்சல் அதாவது பை தாக்க்சிங் பொலிட்டிக்கல் அலிஜன்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் மிலிட்ரி பொலிட்டிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டு த லார்ட் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட லார்டுக்கு வந்து பொலிட்டிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாக மிலிட்ரி ஓகேண்டடாக எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுக்கணும் அதாவது அவங்களுடைய லார்டுக்கு ஸோ அந்த லார்டு வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் சோவினிட்டி வச்சுருப்பாங்க அந்த லேண்டை மேலே அண்ட் அவங்க வந்துட்டு இன்னொரு சாவின் கிட்டத்தட்ட ஒரு கிங் மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு மாதிரி தான் இது ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இன்கேஸ் இந்த லார்டு அவங்களோட சர்வீஸ் இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹையர்ஸ்க்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஸோ இது வந்து ஜென்ரலாக பேசிக்காக அந்த ஒர்க்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வேணும் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணி ஒரு வாட்டி வாசிச்சு விட்டுக்கோங்க பெரிய லெவலில் இதில் கண்டென்ட் ஓரியன்டாலும் ஒன்றும் இல்லை ஃபியூடல் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து லைட்டாக பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்

அதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃபிஃப்டி எயிட் ஒர்க்லமேஷன் வந்து வென் வெக்தோகையா அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க கரெக்ட் ஆன்சர்ஸ் தான் கேட்டுக்காங்க அவங்க வந்து நிறைய பாலிசிஸ் எடுத்துப்பாங்க அது என்னெல்லாம் அப்படின்னு டு டிஸ்களைம் எனி இன்டென்ஷன் அனெக்ஸ் இந்தியன் ஸ்டேட்ஸ் இந்தியன் ஸ்டேட்ஸை இனிமே வந்துட்டு அனெக்ஸ் பண்ற ஐடியாலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது டு பிளேஸ் த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் த பிரிட்டிஷ் கவுன் ஸோ டேரெக்டாக இந்தியாவை இனிமேல் பிரிட்டிஷ் கவுனுக்கு கீழே வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க டு ரெகுலேட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரேட் வித் இந்தியா சோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவோட ட்ரேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்றாங்க சரி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததை வந்து நம்ம ரெண்டு காலகட்டமா பிரிக்கலாம் அதாவது எயிட்டின் பிப்டி எயிட் வச்சுக்கலாம் சோ எயிட்டீன் பிஃப்டி எயிட்டுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே நம்மளை ரூல் பண்ணது வந்துட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் உள்ள சொல்ல முடியாது சம் நமக்கான அந்த பொவிஷன்ஸ் வந்தது எல்லாமே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வழியாதான் தான் பட் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டுக்கு அப்போ ஃபார்முலாவே வந்துட்டு பிரிட்டிஷ் தான் நமக்கு வந்து ரூல் பண்ணாங்க அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கு இங்கிலாந்துல சோ அந்த குவீனு கீழே தான் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்தோம் ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் நமக்கான எல்லா பொஷிஷன்ஸும் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இதையே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நீங்க ஓகே ஸோ அப்ப இங்க கொடுத்தத பொறுத்து பாத்தீங்கன்னா எஸ் அவங்க வந்துட்டு அவங்களோட எல்லா இன்டென்ஷனையுமே வந்துட்டு டிராப் டவுன் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேல இந்தியன் ஸ்டேட் அனெக்ஸ் பண்ற மாதிரி எனக்காக அவங்க ஈடுபடவே இல்லை அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாக்டரேன் ஆஃப் லேப்ஸ் இருக்கும் இந்த சப்சிடரி அலையான்ஸ் இந்த மாதிரியான பல தான் வந்துட்டு நமக்கு கிரேட் குவாலிட்டி நடந்திருக்கும் ஸோ இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதே நேரத்தில் வந்துட்டு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்ட்ரைட்டாவே பிரிட்டிஷ் கவுன்கு கீழே கொண்டு போயிடுவாங்க ரெண்டுமே காட்டு பட் மூணாவதுக்கு இருக்குது பார்த்தீங்களா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரேடை ரெகுலேட் பண்ணுறது அது கவர்மெண்ட்டோட வேலையே கிடையாது ஸோ இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ப்ரைவேட்டோட வேலை தான் பட் ப்ரைவேட் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணணும்னா நம்ம இங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு தானே எம்என்சிஸில் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தானே தவிர மற்றபடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பிரிட்டிஷ் கவுனுக்கும் பெரிய லெவலில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் கிடையாது ஸோ அவங்க அதை பண்ணவே இல்லை இப்போது இங்கே ஆன்சர் வந்துட்டு ஏ ஒன் அண்ட் டூ ஒன்லி சரி செக் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்ஸா ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க இப்போ நான் சொன்னதை தான் வந்து இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க வேணா ஜஸ்ட் பாஸ் பண்ணி வாசிச்சுக்கோங்க அண்ட் ஃபைனலி இங்கே வந்துட்டு லார்டு அல்லஹி அவங்களோட ப்ரீவாக் பாலிசிஸ் பற்றி இந்த மாதிரியான பல விஷயங்களை பற்றி பேசியிருப்பாங்க அண்ட் லாஸ்ட்டாக இந்த ரெகுலேஷனுங்கிறது வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே சிம்பிள் நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கலாம் எயித் கொஸ்டின் ஸோ அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் மேட் பை லார்ட் கர்சன் இன் நைன்டீன் நாட் ஃபைவ் லாஸ்ட் அண்ட் லாஸ்டட் அண்டில் ஸோ வந்துட்டு நைன்டீன் நாட் ஃபைவ்ல வந்து பெங்காலில் பார்ட்டிஷன் பண்ணுறாங்க பெங்கால் உங்களுக்கு தெரியல இப்போ அதுக்காக ஒரிசா பீகார் அப்புறம் அசாம் இந்த இடங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் அந்த காலத்தில் பெங்கால் அப்படின்னு இருந்துச்சு அந்த பெங்காலில் வந்து நைன்டீன் நாட் ஃபைவ்வில் லார்ட் கர்சன் வந்து பார்ட்டிஷன் பண்ணிடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்தியாவிலேயே அவங்க நிறைய காலனிஸ் வச்சுருந்தாங்க தெரியுமா லைக் ஸ்ட்ரைட்டாகவே பிரிட்டிஷ்களுக்கு கீழே இருந்தது வந்து வந்து நம்மளோட இது சென்னை பிரசிடென்சி ஃபாஷியோ மெட்ராஸ் பிரசிடென்சி இருந்துச்சு பாம்பே பிரசிடென்சி இருந்துச்சு அதே மாதிரி பெங்கால் பிரசிடென்சி இருக்கிறதுல ரொம்ப பெருசு வந்துட்டு பெங்கால் பிரசிடென்சி தான் ஸோ அந்த பெங்கால் பிரசிடென்சி அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லும் போதே வந்துட்டு எல்லாரும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க காங்கிரஸ்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நீங்கள் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அது டாபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா ஆக்ஷன் இன்டென்ஷன் வந்து ரெண்டா பிஸ்டா அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸி நீங்க சொல்லுவாங்க பட் என்ன ஆயிடும்னா ஒரு சைடு ஃபுல்லா அதாவது ஈஸ்ட் பெங்கால் ஃபுல்லாவே வந்துட்டு முஸ்லீம் டாமினன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாவே வந்து ஹிந்து டாமினன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவும் ஆயிடும் ஸோ இது வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஸ்பிளிட் அப் மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஸ்பிளிட் அப் வந்து அப்போ நைன்டி ஃபைவ் நைன்டீன் நாட் ஃபைவ்ல கொண்டு வந்தது சூன் ஆஃப்டர் வந்துட்டு ரெனவுன்ஸ் பண்ணிடுவாங்க நைன்டீன் லெவன்ல வந்து இந்த இதை அபாலிஷ் பண்ணிடுவாங்க ஸோ ஆன்சர் வந்து இதுல வந்து கிங் ஜார்ஜ் ஃபைவ் அபவுட்டட் கர்சன் ஆக்ட் பை ராயல் தர்பாக் இன் டெல்லி நைன்டீன் லெவனில் வந்து இது ஸ்டாப் ஆயிடுச்சு இது இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க இதை தாண்டி என்ன ஆகும் அப்படின்னா இதே பிரச்சனை தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வந்துட்டு பிரிஞ்சுக்கும் ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதுதான் திரும்பவும் என்னாகும் நைன்டீன் செவன்ட்டி வந்து பங்களாதேஷா ஸ்ப்ளிட் ஆகிடும் ஸோ அகைன் அண்ட் அகைன் அந்த இடம் பிரிஞ்சு பிரிஞ்சி தான் இப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிறத தனி கண்ட்ரியாகவே உருவாயிடுச்சு பட் இது எல்லாத்துக்கும் பேஸ் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நாட் ஃபைவ்ல கேர்ஸ் அண்ட் பிரித்து வச்சுருப்பாங்க அப்போது ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் பிரிக்கும் போது ஈஸ்டர்ன் சைடு பெங்காலுக்கு தான் வந்து நமக்கு இப்போ இருக்கிற டாக்கா பங்களாதேஷ் கேபிட்டல் அதை கேபிட்டலாக வச்சு அந்த ஈஸ்ட் சைடு பெங்கால் வந்து வச்சிருப்பாங்க அதனால தான் இப்போ வெஸ்ட் பெங்கால் ஆக்சுவலி இந்தியா ஈஸ்ட் சைடில் இருக்கும் பட் வெஸ்ட் பெங்கால்னு பே பிகாஸ் அப்போ பிரிக்கும் போது அது வெஸ்ட் சைடில் இருந்ததுனால வெஸ்ட் பெங்கால் அதுக்கும் இப்போ வந்துட்டு பெங்கால்னு நேம் மாற்ற போகாங்க சொல்லிட்டு இருக்காங்க மேபி மாற்றலாம் ஸோ லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்கு தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் இவ்வளோ கதைகள் உங்களுக்கு தேவையில்லை இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துக்கோங்க ஸோ இதில் வந்துட்டு அந்த கதைகள் எல்லாமே இருக்குது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க அடுத்த கட்டமாக நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு தடிகிஃப் கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் டூ ஸோ இந்த நேமை வந்து நீங்கள் கொஞ்சம் கேள்விப்பட்டுட்டுருக்கீங்க ஸோ ரேட் க்ளிஃப் அப்படிங்குற நேம் வந்து கொஞ்சம் காமனான ஒரு நேம் தான் ஸோ இந்த கமிட்டி எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு ரேட் கிளிஃப் லைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கேயாச்சும் ஸ்டாட்டிக் பேக்லெல்லாம் படிச்சிருப்பீங்க அது படிச்சிருந்தீங்கனாலே இதுக்கு ஆன்சர் தேவையாட்டியும் இப்போ ஆன்சர் பண்ண முடியும் ஓகே இல்லை நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ஸோ ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் டீல் லிமிட் த பவுண்டரிஸ் விட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஸோ இந்தியா அண்ட் பாக்கிஸ்தானை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு லைன் வேணும்ல ஸோ அந்த லைனை வந்து ஆர்க்கிடெக்ட் பண்ண அந்த பர்சன் தான் யாரு அப்படின்னு அப்படின்னா கேட் கிளிப் அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் லைக் அவங்க நேகா போய் பார்த்தே இருக்க மாட்டாங்க கேண்டமா பிரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அதுல நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்கு வாட் எவர் இட் இஸ் இந்த கேட் கிளிப் பர்சன் தான் இதை ஆர்கிடெக்ட் பண்ணியிருப்பாங்க சோ அதனால அவரோட பேரே அந்த லைனுக்கு வச்சிருவாங்க சோ இதே மாதிரி இந்தியா சைனாக்கு ஒரு நேம் இருக்கும் எல்லா பிளேசஸ்க்குமே வந்து நேம்ஸ் சோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க அந்த லைன் பேர் என்ன அப்படின்னா இந்த மெக்மோஹன் லைன் அது இதெல்லாம் பார்த்துருப்பீங்களா சோ ஜஸ்ட் நேம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க அண்ட் சோ ஆன்சர் வந்துட்டு த இஸ் பவுண்டரி டிமாகேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அபவுட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இந்தியாவை பார்ட்டிஷன் பண்ணும்போது கொடுத்த நேம் அது ஸோ இது வந்துட்டு சிவில் சிகில் சிவில் கிளிஃப்க்காக இந்த நேமை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு பிளெயின் ஓபன் கொஸ்டின் தான் இது ஸோ ஒன்னும் கொஸ்டின் இல்லை அடுத்தது ஃபைனலாக வந்து இந்த வீடியோக்கு லாஸ்ட் கொஷன் த இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி வாஸ் ரிலேட்டட் டு ஆக்சுவலி இது வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சி உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்குமா தெரிஞ்சிருக்காதான்னு எனக்கு ஐடியா இல்லை பட் ஸ்டில் இந்த காண்ட்ரவர்சின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஸோ இப்போ இந்த இல்பர்ட் பில்லை பற்றி ஒரு சின்ன பேசிக் சொல்லிருக்காங்க லைக் பிரிட்டிஷ் இந்தியாவை வந்து இருந்தாங்க தெரியுமா அப்போ நிறைய விதமான பில்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ வந்து அது எல்லாமே நம்மளை இந்தியன்ஸை ரெகுலேட் பண்ணுற மாதிரி இல்பர்ட் பில் மட்டும் எப்படி அப்படின்னா இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற பிரிட்டிஷ் ரிச் பீப்புளையும் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு பில்லை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இது வந்து சம்மேக கொண்டு எயிட்டீன் எயிட்டி த்ரீல வந்து இந்த பில்லை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஸோ அப்போது ஐ திங்க் லார்ட் ரிப்பன் பீரியடில் நினைக்கிறேன் லார்ட் ரிப்பன் வந்துட்டு எயிட்டீன் எயிட்டி டூ எயிட்டீன் எயிட்டி ஃபோர் அந்த காலகட்டத்தில் இருந்திருப்பாங்க ஸோ அப்போ எடுத்துகிட்டு வந்த ஒரு பில் தான் இது இது மெயினாக இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்ஸ் கேரி ஆம்ஸ் அது கிடையாது அதை பற்றி இந்த பில் பேசியிருக்காது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நியூஸ் பேப்பர் மேகசின் அதை பற்றியும் பேசியிருக்காது ரிமூவல் ஆஃப் டியூட்டி ஆன் இம்போர்ட்டட் காட்டன் கிளாத் அதை பற்றி பேசியிருக்காது ஆக்சுவலி எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் இம்போஸ்ட் பை இந்தியன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் வித் காட் டு ட்ரையல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஸோ இப்போ இந்த பில்லோட ஒரு சின்ன கக்ஸ் சொல்கிறேன் இப்போ யூரோப்பியன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு யூரோப்பியன் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்தியா கோர்ட்டுக்கு போகிறாங்க இந்தியன் கோர்ட்ல வந்துட்டு லைக் இங்க இருக்கிற கோர்ட்ல கோர்ட்டில் வந்து இந்தியன்ஸும் இருக்கலாம் யூரோப்பியன்ஸும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்தியன் ஜட்ஜு ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இந்த யூரோப்பியன் பண்ண தப்புக்கு இந்த இந்தியன் வந்துட்டு ஏதாச்சும் எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது செல்லாது அப்படி அவங்க ட்ரெயில எடுக்க முடியாதுன்னு ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு அதை தான் இந்த எல்பர்ட் பில் மாற்றும் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே ஈக்குவல் தான் ஜட்ஜஸ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இதை வந்துட்டு ஒத்துப்பாங்க நிறைய யூரோப்பியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க மோர் தேன் லேக் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க எங்கே இந்தியாவில் இந்தியாவில் இருந்ததே ஒரு லட்சம் யூர்பியன்ஸ்க்கு கம்மியா தான் இருப்பாங்க பர்ஸ்டில் அவங்க அவங்களாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இமீடியட்டா இந்த பில்லில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே இந்த பில் தான் இருக்கும் பட் வேணும்னா இவங்க அப்பீல் பண்ணிக்கலாம் மேல அப்படின்னு சொல்லிடுவாங்க விச் மீன்ஸ் இந்த பில்லு நல்லிஃபை ஆயிடும் ஒரு குட்டி அது ஓகே சோ யூகியன்ஸ்க்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு பில்லுன்னு நம்பப்பட்டதா அந்த காலகட்டத்தில் ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ரிமூவல் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் இம்போஸ்ட் ஆன் மெஜ் இந்தியன் மெஜிஸ்ட்ரேட்ஸ் வித் காட் டு ட்ரையல் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அவ்வளோதான் ஸோ அந்த இல் பில்லை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இல்பர்ட் பில் எக்ஸப்ட் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட்ஸ் ஃபிராம் ட்ரையல் பை இந்தியன் மெஜிஸ்ட்ரேட்ஸ் அண்ட் இன் கேஸ் இன்வால்விங் ட்ரத் ஆர் ட்ரான்ஸ்போர்டேஷன் தே குட் ஒன்லி பி ட்ரைடு பை ஹையர் கோர்ட்ஸ் ஸோ திஸ் ப்ரொப்போ ப்ரொபோசல் ப்ரொட் ஃபியூ இயர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பை த இந்தியன்ஸ் ஸோ இந்தியன்ஸ்னா இந்தியன்ஸ்குலேயும் இதில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு மற்ற இடங்கள்லையும் நிறைய பிரச்சனை பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ ஜஸ்ட் இந்த எல்பர்ட் பில்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க போதுமானது மற்றபடி ரொம்ப டீட்டெயில்ஸுக்குலாம் போவானா ஜஸ்ட் வாட் இஸ் இஸ்ட்ஸ் அப்படிங்கிற மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஃபார் த ஃபைனல் நோட் சக்ஸஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஹார்ட் ஒர்க் லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர் லாயல்ட்டி அண்ட் பர்சிஸ்டன்ஸ் ஸோ ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் கீப் ஆன் ப்ரூபாகிங் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தினம் அண்ட் தென் கிளியர் பண்ணிக்கோங்க அண்ட் டோன்ட் வகை நான் இன்னும் படிக்க நிறைய இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இன்னிக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை படிச்சுட்டு ப்ரொசீட் ஆகிட்டே இருங்க Uh, for sure you can complete everything and all the very best if you have any doubts please do say me in the comments below thanks a lot for your support thank you